கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த புதிய மாதத்தின் இந்த காலை நேரத்திலே என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடியன் கடந்து செல்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி நீர் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உம்முடைய வார்த்தைகளை அடியேன் வாயிலிருந்து நீர் கர்த்தாவே ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். அதற்காக உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் வழிநடத்தும், அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை, ஆமென். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். அருமையான பக்தன் பவுல் இந்த வார்த்தையை கொலோசியர் பட்டணத்துக்கு, கொலோசியர் நாட்டில் உள்ள சபைக்கு எழுதுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று. இந்த நாட்களிலே குடும்பத்தின் மத்தியிலும் சபையின் மத்தியிலும், ஏன் தேவனுடைய ஊழியர்கள் மத்தியிலும் பலவிதமான பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் நடுவிலும் கூட போராட்டங்கள், பிரச்சனைகள், ஊழியர்களை குற்றப்படுத்துவது, இப்படி பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சமாதானத்தோடு காணப்படுகிறீர்களா? சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சமாதான பிரபுவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, பின்ன ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? அன்பானவர்களே, இந்த வார்த்தை சொல்கிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது என்று. தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆழ வேண்டும் என்று எங்கே பக்தன் சொல்கிறார். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று. நாம் ஒரே சரீரமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாகவும் நாம் சரீரமாகவும் பொருந்த வேண்டும் என்று வேதத்திலே நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவாகிய தலையோடு, கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் ஒருமித்து ஒன்றித்து வாழும் பொழுது அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று. நாம் எப்பொழுதும் எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதறுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து நன்றி செலுத்துகிற மக்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால் வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை அடியேன் சொல்கிறேன். முதலாவது ரோமருக்கு நிருபம் 16:20 சமாதானத்தின் தேவன் சாத்தானை
உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், கர்த்தர் தமது கிருபையால் நிரப்புவாராக என்று. ஆகவே நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி கிரியை செய்கிறான். அவனை கர்த்தர் தம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டு விட்டார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. இரண்டாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக யோவான் 1:12 கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகிறது. மூன்றாவதாக பிலிப்பியர் அப்போஸ்தலனாய பவுல் பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4:6-7 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணிப்போம். அதே பிலிப்பியர் 4:8 சொல்லுவது போல 8 அதை வாசித்து பாருங்கள். 8 நாம் நடக்கும் பொழுது, 8 நாம் உண்மையுள்ள காரியங்களை சிந்திக்கும் பொழுது, நற்கீர்த்தியுள்ள காரியங்களை சிந்திக்கும் பொழுது, ஒழுக்கம் நீதி இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது 9 கர்த்தர் நம்மோடு இருப்பார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி அன்பானவர்களே. ஆகவே சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, ஆனாலும் சமயமில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் சமாதான பிரபுவாக, சமாதானத்தின் தகப்பனாக, சமாதானத்தின் கர்த்தராக, சமாதானத்தின் ராஜாவாக அவர் இன்றைக்கும் நமது நடுவிலே இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நிச்சயம் அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். பிரியமானவர்களே, அந்த சமாதானம் உங்களை ஆள வேண்டும் என்றால் இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் நம்மதாதி பிதாவின் தீர்ப்பாளர், இவர் அணுகுலர், இவர் மனுவேலர், இவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் அதினரர் செய்த தீதரவே, அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நீலை நாட்டினாரே, மூடி சூட்டினாரே, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாட்களிலே பல விதங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய சமாதானம் உம்முடைய இருதயங்களில் ஆள வேண்டும் என்று சொல்லி இதற்காகவே ஒரே சரீரமாக எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அன்று முதலாவது சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இரண்டாவது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மூன்றாவது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும் நாங்கள் தரித்திருக்க வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான்காவது ஆண்டவரே, உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அங்கே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து சமாதானத்தினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதத்தின் சமாதானத்தின் ஆண்டவரே மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, நீர் ஆசீர்வதி. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களிலே சமாதானம், எங்கள் குடும்பங்களிலே சமாதானம், சபைகளிலே சமாதானம், ஊழியர்கள் மத்தியில் சமாதானம், தமிழ்நாட்டிலே சமாதானம், தேசங்களிலே சமாதானம், ஆண்டவரே வெளிநாடுகளிலே சமாதானத்தை என் தேவன் கட்டளையிடும் அப்பா. சமாதான கர்த்தர் வருவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் ஐயா, ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் இந்த 30 நாட்களும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் தொடரட்டும். கிராமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். மறுபடியும் கடந்த வாரத்திலே என்னுடைய சரீரத்திலே மிகவும் லேசான ஒரு பலவீனம் காணப்பட்டது. ஆகவே மறுபடியும் நான் ஆஸ்பத்திரிக்கு சென்று செக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நன்றாக இருக்கிறேன். மீண்டும் நவம்பர் மாதத்திற்கு அடியேன் செல்ல வேண்டும். ஆகவே அதற்குரிய தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் வழிநடத்தும்படி நீங்கள் எனக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, சபைக்காக ஜெபிக்கும்படி உங்களிடத்திலே தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Our address: Glorious Ministries of Jesus Christ in Athumanesar, YMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karibedu Police Station, Madurai. Pincode 625016. Our contact number: 9942584415. Our email ID: gcjm001@gmail.com. God bless you.